ஹலோ வியூவர்ஸ். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து MBBS ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து இன் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன சிக்கல்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnmedicalcollege.net போனீங்கன்னா, இல்லை ஹோம் பேஜ் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023 கிளிக் ஹியர் ஃபார் அட்மிஷன் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து அடுத்த ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஓகே, ஸோ இது வந்து MBBS ரிஜிஸ்ட்ரேஷன் tnmedicalonline.xyz வரும். இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீட் மார்க் ஷீட் வேணும், நீட் ஸ்கோர் கார்டு வேணும், உங்களால் 12th மார்க் ஷீட் வேணும், 10th மார்க் ஷீட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட நேமு, ஃபாதர்ஸ் நேமு, அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸு, உங்களுடைய கேஸ்ட்டு, ரிசர்வேஷன்ஸு எல்லாமே நீங்கள் இது பண்ணணும். தென் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களை ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கணும். தென் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் 11th 12th எங்கே படிச்சிங்க, என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறது என்டர் பண்ணணும். தென் உங்களுடைய ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். தென் தேவையான டாக்குமெண்ட்ஸோட ஸ்கேன்டு காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணினா அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ அதனால் ஃபில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க கீழே வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேள்வி வந்து உங்கள் நேம், 10th மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்கோ அப்படி என்டர் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட மொபைல் நம்பர், ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து ஓடிபி வரும், எல்லாருடைய ட்ரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ இது யாரோட மொபைல் நம்பர்னு கொடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் அப்பா நம்பர் இல்லை அம்மா நம்பர் யாரும் கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, தென் நீங்கள் வந்து +1 பாஸ் ஆஃப் ஃபெயிலானு கேட்குது, அது வந்து நார்மல் செக் தான். தென் எந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிருக்கீங்க, 11th 12th? ஸோ அந்த இது ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி, ஐசிஎஸ் அந்த இது மாதிரி உங்களோடைய 10th 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். தென் எந்த வருஷம் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க, தென் லாகின் ஐடி நீங்களே சூஸ் பண்ணுறது தான். ஓகே, நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியே லாகின் ஐடியாக வச்சுக்கலாம். பட் லாகின் ஐடிக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, ஃபுல்லாக எடுத்துக்காது. அதனால் வந்து ஒரு லாகின் ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டில் வந்து ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் அதை எடுத்துக்கும். ஸோ மினிமம் 8 digits இருக்கணும், அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது கூட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய அடுத்து வந்து உங்களுடைய நீட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்புறமா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஏரியா, அப்பா பேர், அம்மா பேர், அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, தென் உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஃபில் ஆகிடும். தென் பேமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஸோ பேமெண்ட் வர்றப்போ வந்து நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறதுனால பேமெண்ட் பண்ணுற எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பயப்பட தேவையில்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 or 2 hours கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி ரெஃப்ளெக்ட் ஆகலைன்னா இந்த ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. இந்த லைன் வந்து எப்பயுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறப்ப நிறையா கொரிஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து 2-3 தடவை ட்ரை பண்ணி லைன் கிடச்சோடனே சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இஷ்யூ சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்னங்கிறத பார்த்து சொல்லிடுவாங்க. ஒருக்கு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி பேமெண்ட் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணி பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இன்றைக்கி பேமெண்ட் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு 1 or 2 hours கழித்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களும் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே பொறுமையாக இருந்து நம்ம வெயிட் பண்ணலாம், பேமெண்ட் கேட்டவே அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெட் பேங்கிங் இல்லைனா டெபிட் கார்டில் பே பண்ணுங்கள். யூபிஐ வந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இருக்குது சில பேங்க்ஸில், அதனால் நீங்கள் யூபிஐ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே அட்ரஸ்க்கு போய் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிடலாம். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு உங்கள் பேமெண்ட்லனா நீங்கள் டேரெக்டாக வந்து போய் விசிட் பண்ணிடலாம். ஸோ டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் செலெக்ஷன் கமிட்டி, பெரியார் இவிஆர் ஹை ரோட், கீழ்பாக், சென்னை 10 போய் இங்கே டேரெக்டாக பேசிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.